ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோக்ராம் பார்க்குற சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இன்னும் கொஞ்சம் அடிப்படையிலேருந்து வந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா சட்டுன்னு ஒரு கேள்வியை கொண்டு வரீங்க, ஏன்னா புதுசாக ப்ரோக்ராம் பார்க்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா. சரி, கொஞ்சம் அடிப்படையிலேருந்தே ஆரம்பிக்கலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு கேள்விக்குமே ஒரு அடிப்படைன்னு ஒன்று உண்டு, அதை பற்றி எப்போட்டு வந்துடலாம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜன்னல்லாம் ஒரே புழுக்கமாக இருக்குது, ஜன்னல்லாம் கொஞ்சம் தரேன்னு சொன்னால் இப்போ டோஸ் சொல்லுங்க. இப்போ ஓப்பன் த விண்டோஸ் சொன்னால் ஜன்னல்லாம் தரங்கன்னு சொல்லி ஓகே சொல்லியாச்சு, வெரி குட். ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணோம், ஓப்பன் த விண்டோஸ் சொல்லிட்டீங்களா, அப்போ சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், தரகிறாருங்க, திருப்பி காற்றுல அது மூடிக்குது. திருப்பி திருப்பி எத்தனை வாட்டி சொல்லிகிட்டே இருப்பீங்க ஒரே விஷயத்தை, அப்போ என்ன பண்ணீங்கண்ணா, ஏன்ப்பா அந்த ஜன்னல்லாம் திறந்து வை அப்படின்னு சொல்லணும், ஜன்னல்லாம் திறந்து வைப்பா, அந்த கட்டைக்கிட்ட ஏதாவது இருந்தால் போடேன், போட்டு திறந்து வையின்னு சொல்லணும். அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா, கீப்ங்கிற வார்த்தை கொண்டு வாங்க, கீப் போட்டிங்களா, கீப் த விண்டோஸ், கீப் த விண்டோஸ் ஓப்பன் அப்படின்னு போட்டுருங்க, ஓபிஎன், கீப் த விண்டோஸ் ஓப்பன் சொன்னால் என்ன அர்த்தம், ஜன்னல் கதவுகளை திறந்தே வை, புரியுதா, ஈஸியாக இருக்கா. இப்போ கொஞ்சம் கவனிங்க, கீப் த விண்டோஸ் ஓப்பன் என்று சொன்னால் ஜன்னல் கதவுகளை திறந்து வை, தமிழ் எழுதணுமா, எதுக்குறீங்களா, சரி, கீப் த விண்டோஸ் ஓப்பன், கதவை ஜன்னல் கதவுகளை திறந்து வை என்று அர்த்தம், ஜன்னலாம் திறந்து வைப்பான்னு அர்த்தம். சரி சரி, எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, சரிப்பா, எப்பா ஜன்னலை மூடு அப்படின்னு சொன்னால் க்ளோஸ் த விண்டோஸ், க்ளோஸ் த விண்டோஸ். விண்டோ க்ளோஸ் பண்ணுறாங்க, திருப்பி பார்த்தீங்கன்னா திறந்துருது, அதனால் என்ன பண்ணிங்கன்னா, ஏப்பா ஜன்னல் கதவுகளை மூடியவை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்கன்னா, இதே வார்த்தையை இந்த கீப்புங்கிற வார்த்தையை கொண்டு வாங்க, கீப் தே போடுங்க, விண்டோஸ் போட்டு அப்புறம் என்ன பண்ணுவீங்க, ஆ க்ளோஸ் போடக்கூடாது, அதனால் தான் கேட்டேன், க்ளோஸுங்கிற வார்த்தை வந்து யூஸ் பண்ணாதீங்க, கீப் த விண்டோஸ் க்ளோஸ்ட், CLOSED. இந்த ஓப்பன் என்பது இலக்கண பிரகாரம் பார்த்தீங்கன்னா, ஆங்கில இலக்கணத்திலே இந்த ஓப்பன் என்ற வார்த்தை இங்கே, ஓப்பனுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு, ஒன்று தெரன்னு சொன்னால் தெர என்று சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு செயல், அது வந்து வர்பு, ஓப்பன் என்று சொன்னால் திறந்திருக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் உண்டு, அது அப்ஜெக்டிவ். இந்த இடத்துல க்ளோஸ் என்று சொன்னால் மூடு, இந்த க்ளோஸுக்கு எத்தனை வார்த்தை இருக்குன்னு, ஏஎஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கீங்களா, க்ளோஸ், டோன்ட் சிட் க்ளோஸ் டு த டிவி, அருகில் ரொம்ப பக்கத்தில் உட்காராதுன்னு சொல்லுவேன், இந்த இடத்துல க்ளோஸ்னா மூடி நேரம், இதுதான் வந்து அப்ஜெக்டிவ் இங்கே, அதனால் என்ன பண்ணோன்னா, கீப் த விண்டோஸ் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லணும், ஈஸியாக இருக்கா. இப்போ திருப்பி இன்னொரு வாட்டி சொல்கிறேன், ஓப்பன் த விண்டோஸ்னா ஜன்னலை தரேன், கீப் த விண்டோஸ் ஓப்பன்னு சொன்னால் ஜன்னலை திறந்தே வை, க்ளோஸ் த விண்டோஸ்ன்னு சொன்னால் ஜன்னலை மூடு, கீப் த விண்டோஸ் க்ளோஸ்ட் என்று சொன்னால் ஜன்னல்களை மூடியே வை திறக்காதே, ஓகே, கீப்புங்கிற வார்த்தை பார்த்துட்டோமா. சரி, இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி, ஏன் எப்போ பார்த்தாலும் ஜன்னலை மூடியே வச்சிருக்கேன், ஏன் எப்பொழுது பார்த்தாலும் ஜன்னல் கதவுகளை மூடியே வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்க வேண்டும், ஏன் எப்பொழுது பார்த்தாலும் ஜன்னல் கதவுகளை மூடியே வைத்திருக்கிறீர்கள், திறந்து வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கும். அப்போ சொல்கிறதா இருந்தால் என்ன பண்ணுங்க, ஓல்டு போட்டிங்களா, ஆல்வேஸ், நான் தான் வழக்கமாக ஓடி ஆல்வேஸ் வரணும்னு சொல்லிவிடுவேன், அதுக்கப்புறம் நீங்கள் தான் சொல்லணும், ம் ஓடி ஆல்வேஸ் சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்லுங்களேன், ஓடி ஆல்வேஸ், ஆ அந்த பொண்ணு ரொம்ப கை, ஆ சொல்லுமா, நீ சொல்லுமா, எதுக்கு சார் சொல்லணும், இங்கே இருக்கின்றியா, ஆமாம், ஓடி ஆல்வேஸ் keep the windows closed. Why do you always keep the windows closed? நான் ஏன் எப்போ பார்த்தாலும் அந்த ஜன்னல் கதவுகள்லாம் மூடியே வச்சு தொலைச்சிருக்கீங்க, திறந்து வைக்கக்கூடாதா, புரியுதுங்களா, Why do you always keep the windows closed? ஏன் எப்போ பார்த்தாலும் முடிய வச்சுங்க, ஏன் எப்போ பார்த்தாலும் எல்லா ஜன்னல் கதவுகளையும் திறந்து வச்சுருக்கிறீங்கன்னு கேட்கணும், இது எப்படி கேட்குறதுங்கிறத அடுத்த ப்ரோக்ராமில் கேட்டுடலாமா, ஓகே.